அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகள் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கற்றல் நோக்கங்களை பற்றியும் மெட்ரிக் அளவைகளில் இனம் மாற்றம் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கற்றல் நோக்கங்கள், அதில் முதல் பாயிண்ட் பாருங்கள், கீழின அலகுகளை மேலின அலகுகளாக மாற்றுதலில் மறுதலை. மறுதலைனா மேலின அலகுகளை கீழின அலகுகளாக மாற்றுதலில். தசம புள்ளியின் இடத்தை புரிந்து கொள்ளுதல். இந்த வீடியோவிலேயே நம்ம பார்க்க போகிறோம் கீழின அலகுகள் மேலின அலகுகள் பற்றியும், ஒரு கீழின அலகினை எப்படி மேலின அலகாக மாற்றணும், அதனுடைய மறுதலை, மேலின அலகை எப்படி கீழின அலகாக மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்றல் நோக்கங்களிலேயே இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள், வெவ்வேறு அலகுகள் உள்ள அளவைகளில் நான்கு அடிப்படை செயல்களை செய்தல். நான்கு அடிப்படை செயல்கள் அப்படின்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான். வெவ்வேறு அலகுகள் உள்ள அளவைகளில், இப்போ கிலோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க, மற்றொரு அளவு மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் நாம் நேரடியாக ஆட் பண்ணிட முடியாது. அலகுகள் சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிப்படை செயல்பாடுகளை செய்ய முடியும். முதல் பயிற்சி வரையிலுமே இந்த இரண்டு கற்றல் நோக்கங்கள் பற்றின கணக்குகள் தான் இருக்கும். அடுத்த கற்றல் நோக்கங்கள் பாருங்கள், கடிகாரத்தில் நேரத்தை கண்டறிதல். 12 மணி நேர அமைப்பிலிருந்து 24 மணி நேர அமைப்பிற்கு நேரத்தை மாற்றுதல் மற்றும் அதன் மறுதலையையும் அறிதல். ஐந்தாம் வகுப்பிலேயே நம்ம படிச்சிருப்போம் கடிகாரத்தில் நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போ 12 மணி நேரம் அப்படிங்கும்போது ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். இப்போ முதல் 12 மணி நேரத்தை முற்பகல் அப்படின்னும், இரண்டாவது 12 மணி நேரத்தை பிற்பகல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 24 மணி நேரத்தில் மதியம் 12 மணிக்கு அப்புறம் ஒரு மணி வருது இல்லையா, 12க்கு அப்புறம் 13 மணி 14 மணி அப்படின்னு 24 மணி நேரமும் இருக்கும். இந்த டாபிக் கால அளவைகள், அந்த அறிமுக வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம இந்த கணக்குகளை செய்ய போகிறோம். அடுத்தது பாருங்கள், நேர அலகுகளை மாற்றுதல். இரண்டு நேர இடைவெளிக்கு இடைப்பட்ட நேரத்தை கணக்கிடுதல். இரண்டு நேர இடைவெளிகள் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க. இந்த இரண்டு நேரத்திற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் பள்ளிக்கு 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு 4 மணி ஆகுது. இப்போ இடைப்பட்ட நேரம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்திருப்பீங்க, அப்போ எவ்வளோ நேரம் பள்ளிக்கூடத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கணக்கு. இந்த மாதிரி கணக்குகளையும் நம்ம இரண்டாவது பயிற்சி முழுமைக்கும் செய்ய போகிறோம். இயல் இரண்டு அளவைகள் டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத கற்றல் நோக்கங்களாக பார்த்தோம். அடுத்தது மெட்ரிக் அளவைகளில் இனமாற்றம் தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாட கருத்துக்களை பற்றி பார்க்கலாம். அளவுகளையும் அதன் மெட்ரிக் அலகுகளையும் அட்டவணைப்படுத்தி பார்க்கலாம். சுருக்கமாக பார்த்துடலாம், அளவுகளை பெரிய அளவு, நடுத்தர அளவு, சிறிய அளவு, மிகச்சிறிய அளவுன்னு நான்கு வகையாக பிரிச்சுக்கலாம். பெரிய அளவுகளை கிலோமீட்டர், கிலோகிராம், கிலோ லிட்டரில் தான் நம்ம அளக்க போகிறோம். நடுத்தர அளவுகளை மீட்டர், கிராம், லிட்டர் போன்ற அலகுகளிலும், சிறிய அளவுகளை சென்டிமீட்டர், சென்டிகிராம், சென்டிலிட்டர் போன்ற அலகுகளினாலும், மிகச்சிறிய அளவுகளை மில்லி மீட்டர், மில்லி கிராம், மில்லி லிட்டர் போன்ற அலகுகளினாலும் நாம் குறிப்போம். அடுத்தது மெட்ரிக் அளவைகள் அட்டவணை, அலகின் வரிசை முறையை பற்றி பார்க்கலாம். இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். நீளம், எடை, கொள்ளளவு, அதாவது நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவையில் உள்ள அலகின் வரிசையை பற்றி பார்க்க போகிறோம். நீளம், அதனுடைய அடிப்படை அலகு வந்து மீட்டர், அது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நிறுத்தல் அளவை, அதாவது எடைகளை குறிக்கும்போது அதனுடைய அடிப்படை அலகு கிராம். கொள்ளளவுக்கு லிட்டர். இப்போ வலதுபுறம் இருக்கிறதெல்லாம் கீழின அலகுகளாகவும், இடதுபுறமெல்லாம் மேலின அலகுகளாகவும் வரிசைப்படி எடுத்து எழுதிக்கலாம். மீட்டருக்கு அடுத்த கீழின அலகு டெசிமீட்டர். இதை சுருக்கமாக டெசி டாட் மீ அப்படின்னு குறிக்கலாம். டெசிமீட்டருக்கு அடுத்த கீழின அலகு சென்டிமீட்டர். இதை சுருக்கமாக சே புள்ளி மீ அப்படின்னு குறிப்போம். எந்த இடத்துலலாம் சே புள்ளி மீன் இருக்கோ இதை நம்ம சென்டிமீட்டர் அப்படின்னு தான் படிக்கணும். சென்டிமீட்டருக்கு அடுத்தது மில்லி மீட்டர். மில்லி மீட்டரை சுருக்கமாக மீ புள்ளி மீ அப்படின்னு எழுதுவோம். இப்படி ஒரு அலகு குறிக்கப்பட்டிருந்தால் இதை நம்ம மில்லி மீட்டர் அப்படின்னு தான் படிக்கணும். மீட்டருக்கு அடுத்த மேலின அலகு டெகா மீட்டர்.
இதை சுருக்கமாக டெக்கா புள்ளி மீ அப்படின்னு எழுதலாம். இதற்கு அடுத்த மேலின அலகு ஹெக்டாமீட்டர். இதை சுருக்கமாக ஹே டாட் மீ அப்படின்னு குறிக்கலாம். இதற்கு அடுத்த மேலின அலகு கிலோமீட்டர். இதை சுருக்கமாக கி மீ அப்படின்னு எழுதிக்கலாம். மீட்டர் இதை சுருக்கமாக மீ அப்படின்னு போட்டுக்கணும். அதே போல் எடைக்கு நம்ம கீழின அலகுகளையும் மேலின அலகுகளையும் அதாவது அலகின் வரிசை முறையை பார்த்துடலாம். கிராம் அதை சுருக்கமாக கி அப்படின்னு போட்டுக்கணும். டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். இடதுபுறமாக உள்ள மேலின அலகுகள் டெகாகிராம், அதை விட பெருசு ஹெக்டாகிராம், அதை விட பெருசு கிலோகிராம். நீளத்தை அளக்கும்போது மீட்டர்லேயும் எடையை அளக்கும்போது கிராம்லேயும் போட்டுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், டெசிமீட்டர் டெசிகிராம், சென்டிமீட்டர் சென்டிகிராம், மில்லிமீட்டர் மில்லிகிராம். அடுத்தது கொள்ளளவு, முகத்தல் அளவில் பார்க்கலாம். கொள்ளளவின் அடிப்படை அலகு லிட்டர், அதை சுருக்கமாக லீ அப்படின்னு போட்டுக்கணும். எந்த இடத்துலலாம் லீன்னு வருதோ அதை நம்ம லிட்டர்னு தான் படிக்க போகிறோம். இப்போ 10 லி அப்படின்னு கணக்கில் இருந்ததுன்னா 10 லிட்டர் அப்படின்னு படிக்கணும். லிட்டருக்கு அடுத்த கீழின் அலகு டெசி லிட்டர், சுருக்கமாக டெசி லி அப்படின்னு போடுவோம். அதற்கு அடுத்த கீழின அலகுகள் முறையே சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். இப்போ லிட்டருக்கு அடுத்த மேலின அலகு டெகா லிட்டர், அதற்கு அடுத்தது ஹெக்டா லிட்டர், அதைவிட மேலின அலகு கிலோ லிட்டர். சுருக்கமாக சொன்னால் சென்ட்ரலில் உள்ளது எல்லாமே அடிப்படை அலகு. நீளத்துக்கு மீட்டர், எடைக்கு கிராம், கொள்ளளவுக்கு லிட்டர். வலதுபுறம் 3 அலகுகளும் இடதுபுறத்தில் 3 அலகுகளும் மொத்தமாக 7 அலகுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் போகும்போது கீழின அலகுகள்னு நம்ம சொல்லணும். வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக போகும்போது மேலின அலகுகள்னு சொல்லணும். அலகின் வரிசை முறை ரொம்ப முக்கியம், இதை நம்ம மாற்றிடவே கூடாது. மேலின அலகுலிருந்து கீழின அலகுக்கு வரும்போது ஒவ்வொரு அலகுக்கும் 10 பெருக்கிக்கணும். உதாரணமாக 1 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் எத்தனை மில்லி மீட்டருக்கு சமம்னு கேட்டாங்கன்னா, பாருங்கள், சென்டிமீட்டர் இடதுபுறமாக இருக்குது, இது மேலின அலகு. மில்லி மீட்டர் வலதுபுறமாக இருக்குது, இது கீழின அலகு. இப்போ மேலின அலகுலேருந்து கீழின அலகுக்கு வரும்போது ஒவ்வொரு அலகுக்கும் 10 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 10 = 10. இப்போ 10 மில்லி மீட்டர் அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணணும். 1 சென்டிமீட்டர் ஆனது 10 மில்லி மீட்டருக்கு சமம். இந்த மாதிரி மேலின அலகுலேருந்து கீழின அலகாக வரும்போது ஒவ்வொரு அலகுக்கும் 10 பெருக்கிக்கணும். இப்போ கீழின அலகுலேருந்து மேலின அலகுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 10 டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 அளவைக்கு மட்டும் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். மீட்டருக்கு முதல் மேலின அலகு டெகா மீட்டர், டெகா மீ அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். அதற்கு அடுத்தது ஹெக்டா மீட்டர், அடுத்தது கிலோ மீட்டர். மீட்டருக்கு கீழுள்ள கீழின அலகுகள் டெசி மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மில்லி மீட்டர். எடையை பொறுத்த வரைக்கும் மேலின அலகு கிலோமீட்டர், கீழின அலகு மில்லி மீட்டர். 2 அளவுகள் நமக்கு கொடுத்துருவாங்க. 1 அளவை மற்றொரு அளவாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அந்த 2 அளவுகளில் எது மேலின அலகு, எது கீழின அலகு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஒருவேளை மேலின அலகை கீழின அலகாக மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு அலகின் வரிசைக்கும் 10 பெருக்கிக்கணும். இப்போ கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 10 பெருக்கிக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு அலகிற்கும் 10 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். கீழின அலகினை மேலின அலகாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அலகிற்கும் 10 வகுத்துக்கணும். சென்டிமீட்டரில் கொடுத்து டெசிமீட்டரில் கேட்டாங்கன்னா 10 டிவைட் பண்ணிக்கணும். டெசிமீட்டரில் கொடுத்து மீட்டரில் கேட்டாங்கன்னா மீண்டும் 10 வகுத்துக்கணும். மீட்டர்லேருந்து டெகாமீட்டர் கேட்டாங்கன்னா 10 வகுத்துக்கணும். எடுத்துக்காட்டாக கிலோமீட்டர் மற்றும் மீட்டர் போன்ற அலகுகளை இனமாற்றம் செய்து பார்க்கலாம்.
இப்போ ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துட்டு இதில் எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு கேட்பாங்க. இந்த இரண்டு அலகுகளை கம்பேர் பண்ணும்போது கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது, மீட்டர் இந்த இடத்துல. இப்போ கிலோமீட்டர் மேலே இருக்குது, அப்போ இது மேலின அலகு. மீட்டர் அப்படிங்கிறது கீழே இருக்குது, அப்போ ஸோ இது கீழின அலகு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மேலின அலகுலேருந்து கீழின அலகுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகும்போது ஒவ்வொரு அலகுக்கும் பத்தால் பெருக்கணும். எல்லாமே பத்து தான், பெருக்கணுமா வகுக்கணுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ மேலேருந்து கீழே வரும்போது ஒவ்வொரு அலகுக்கும் பத்தால் பெருக்கணும். இப்போ கிலோமீட்டர்லேருந்து ஹெக்டாமீட்டர் வரணும் ஒரு பத்து, ஹெக்டாமீட்டர்லேருந்து டெகாமீட்டர் வரணும் இன்னொரு பத்து, டெகாமீட்டர்லேருந்து மீட்டரில் வரணும் இன்னொரு பத்து. மொத்தமாக மூன்று பத்துகள், அதாவது ஆயிரத்தால் நம்ம பெருக்கணும். இப்போ நம்ம கணக்கில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஒன்று பெருக்கல் ஆயிரம். ஆகவே ஒரு கிலோமீட்டர் சமம் ஆயிரம் மீட்டர் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இதுவே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஐயாயிரம் மீட்டர் கொடுத்துட்டு இதில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு கேள்வியில் கேட்பாங்க. இப்போ மீட்டர் அப்படிங்கிறது கீழின அலகு, மீட்டர் கிலோமீட்டர் கம்பேரிசன் பண்ணும்போது மீட்டர் அப்படிங்கிறது கிலோமீட்டரை விட கீழின அலகு. இப்போ கிலோமீட்டர் அப்படிங்கிறது மீட்டர் கம்பேர் பண்ணும்போது மேலின அலகு. இப்போ கீழின அலகுலேருந்து மேலின அலகுக்கு போகும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். இப்போ எத்தனை அலகுகள், ஒன்று ரெண்டு மூணு, மூன்று அளவுகள். நீங்கள் முப்பதுன்னு போட்டக்கூடாது, மூன்று அளவுகள் நம்ம மாறும்போது பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து, அதாவது ஆயிரத்தால் வகுக்கணும், வகுக்கணும் ஆனால் ஆயிரத்தால் வகுக்கணும். இப்போ ஐயாயிரம் இருக்குது, ஆயிரத்தால் வகுக்கும்போது இந்த ஜீரோவுக்கு மூணு ஜீரோ, இந்த மூணு ஜீரோ கேன்சல் ஆகிடும், அப்போ அஞ்சு மட்டும்தான் இருக்கும். ஐயாயிரம் மீட்டர் ஈக்குவல் டு ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். சுருக்கமாக ஒரு தடவை பார்த்துடலாம், நீளம் எடை கொள்ளளவு ஆகிய மூன்றிலுமே இந்த ஏழு அலகுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டர் மாற்றவே கூடாது. மேலின அலகுகள் கீழின அலகுகள் வரிசைப்படி நினைவில் வச்சுக்கணும். கணக்கில் இரண்டு அளவுகள் கொடுப்பாங்க, இந்த இரண்டு அளவுகளை கம்பேர் பண்ணும்போது எது மேலின அழகு எது கீழின அழகு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மேலின அழகுலேருந்து கீழின அழகுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அழகுக்கும் பத்து வீதமாக நம்ம பெருக்கணும். கீழின அழகுலேருந்து மேலின அழகுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அழகுக்கும் பத்து வீதமாக நம்ம டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தடுத்து எடுத்துக்காட்டு பயிற்சி கணக்குகள் செய்யும்போது மாணவர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிங்க. முதல் எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடக்கருத்துகளில் உங்களுக்கு கூடுதலான தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.